எழுதிய புத்தகம் என்ற புதுக்கவிதையை தான் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகிறோம். பித்தன் மழைக்காக பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கினான். குழந்தைகளின் கையில் இருந்த புத்தகங்களை பார்த்து, புத்தகங்களே சமர்த்தாக இருங்கள், குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் என்றான். பித்தன் மழைக்காக பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கினான். குழந்தைகளின் கையில் இருந்த புத்தகங்களை பார்த்து, புத்தகங்களே சமர்த்தாக இருங்கள், குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் என்றான். அவன் மேலும் சொன்னான், குழந்தைகளே பாடப்புத்தகங்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கையில் ஏன் காகித குப்பைகளை தருகிறீர்கள்? உங்கள் புத்தகங்கள் கண்களை திறப்பதில்லை, ஊற்று கண்களை தூர்த்து விடுகின்றன. காகித ஓடகங்களை நம்பி இருப்பவர்களே, நீங்கள் எப்படி அக்கறை போய் சேர்வீர்கள்? இதோ இரவு பகல் என்ற ஏடுகள் உங்களுக்காகவே உரளுகின்றன. நீங்களோ அவற்றை படிப்பதில்லை. இதோ உண்மையான உயிர்மை எழுத்துக்கள் உங்கள் முன்னே நடமாடுகின்றன. நீங்களோ அவர்களை கற்றுக்கொள்வதில்லை. ஒவ்வொரு பூவும் பாடப்புத்தகமாக இருப்பதை நீங்கள் அறிவதில்லை. நீங்கள் நட்சத்திரங்களை படிக்க கற்றிருந்தால் உச்சரிக்க முடியாத எழுத்துக்களின் அதிகமான அர்த்தம் இருப்பதை அறிந்திருப்பீர்கள். நீங்கள் மின்னல் வாக்கியங்களை வாசிக்க முடியாதிருந்ததால் ஒளியின் ரகசியத்தை அறிந்திருப்பீர்கள். உங்கள் கண்ணீர் துளிகளை படிக்க தெரிந்திருந்தால் நீங்கள் மனிதனின் சாரத்தை அறிந்திருப்பீர்கள். எழுத்துக்களால் அல்ல காயங்களால் கற்பதே கல்வி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் புத்தகங்கள் விளக்குகளாக இருக்கின்றன. சூரியனை காண விளக்குகள் தேவையில்லை என்கிறார். புத்தகம் என்ற கவிதையில் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னார். ஒரே ஒரு வரியில் நாம் சொல்ல வேண்டும் இதனுடைய மைய கருத்து என்று சொன்னார். படிக்கின்ற போதே மிக எளிமையாக புரிகிறது. உயிரோடு இருக்கின்ற மனிதர்களுடைய வாழ்வியலை நாம் சரியாக கற்றுக்கொள்வதில்லை. நம்முடைய கூடவே பயணிக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் நாம் அவர்களை பாடமாக எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் குழந்தைகள், குறிப்பாக தாய் தந்தையையும் அது தாத்தா பாட்டியையும் அவர்களுடைய வாழ்வியலை தெளிவுபடுத்தினாலுமே மிகப்பெரிய பாடமாக இருக்கும். அவர்களையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு இன்றைக்கு புத்தகம் என்ற சட்டத்துக்குள்ளே அவர்களை தள்ளிவிடுகிறார்கள் என்ற கருத்தோடு தான் இந்த கவிதையை அவர் வைத்திருக்கிறார். சரி வாருங்கள். பித்தன் என்று சொன்னால் ஞானி என்று பொருள். அந்த பித்தன் வழியாக, ஞானியின் வழியாக இங்கு இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். பித்தர்கள் பெரும்பாலும், ஞானிகள் பெரும்பாலும் இந்த உலகளாவிய உலக இன்பங்களில் துறந்தவர்களாக இருந்தாலும் கூட பல உலகியலை பார்த்து தான் கற்றுக்கொள்வார்கள். அதன் அடிப்படையில் இந்த குழந்தைகளுக்கு அவர்கள் சொல்வது போன்று இந்த கவிதையை அமைத்திருக்கிறார். பித்தன் மழைக்காக பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கினான். குழந்தைகளின் கையில் இருந்த புத்தகங்களை பார்த்து, புத்தகங்களே சமர்த்தாக இருங்கள், குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள். குழந்தைகள்தான் புத்தகத்தை கிழித்து விடார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் என்று புத்தகங்களுக்கு அறிவுரை கூறுகிறான் என்று சொன்னால் அந்த மாற்று சிந்தனையாக இந்த புத்தகங்கள் இருக்கிறது. குழந்தைகளை வேற்றுப்பாதைக்கு இந்த புத்தகங்கள் அழைத்து சென்றுவிடும். ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே குழந்தைகளை அழைத்து செல்கிறது. மனிதரோடும் குழந்தைகளை பழகவிடுவதில்லை. பல்வேறு ஊடகங்களோடும் பல்வேறு புத்தகங்களோடும் சிறிய வயதிலே குழந்தைகளை புகட்டுகிறார்கள், தீனிக்கிறார்கள் என்ற கருத்தை தான் அவர் சொல்ல வருகிறார். மேலும் சொன்னான், குழந்தைகளே பாட புத்தகங்களாக இருக்கிறார்கள். உண்மையிலேயே குழந்தைகள், அவருடைய செய்கைகள், அவர்களுடைய சிரிப்புகள் ஒவ்வொன்றும் நமக்கு பல கருத்துக்களையும் பல செய்திகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஈரோடு தமிழன்பன் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஒருவன் கீழே விழுந்து விட்டான், அவன் எழுந்த இடத்தை எழுந்திருக்க முடியவில்லை என்பதற்கு அவர் ஒரு கவிதையை சென்று சொல்லுகிறார். நீ குழந்தையாக இருக்கின்ற பொழுது எத்தனை முறை
விழுந்து விழுந்து எழுந்திருப்பாய், ஒரு நடை ஒரு அடியை எடுப்பதற்கு எத்தனை முறை நீ கீழே விழுந்திருப்பாய் என்பதை சிந்தித்து பார் என்று கேட்பார். ஆக குழந்தைகள் நிறைய குழந்தைகளை பார்த்து வாழ்வியலை கற்றுக்கொள்ள வேண்டிய பாட புத்தகமாக குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய செய்கைகள், அவருடைய சிரிப்புகள், ஒவ்வொரு அங்க அசைவுகள் எல்லாம் தன்னம்பிக்கையினுடைய தடல் கூற்றாக இருக்கிறது என்று இந்த கவிதை பெரிய நமக்கு தெளிவாக புலப்படுது. அவர்கள் கையில் ஏன் காகித குப்பைகளை தருகிறீர்கள்? அவர்களே மிகப்பெரிய தன்னம்பிக்கையின் தனியொழியாக இருக்கிறார்கள். நிறைய செய்கதிகளை புத்தகங்களாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உணர்வின் வாயிலாக நாம் பெற முடியாது. அப்படி பெற முடிகின்ற பொழுது ஏன் காகித குப்பையை அவர்கள் கையில் தருகிறீர்கள் என்று சொல்கிறார்கள். உங்கள் புத்தகங்கள் அவர்களுடைய கண்ணை கண்டிப்பாக திறக்காது, திறப்பதில்லை என்று சொல்கிறார். எந்த கண்ணை? அறிவுடைய கண்ணை, ஞான கண்ணை திறப்பதில்லை. அவர்கள் அறிவு விஷயமாக ஊறுவதில்லை. மனிதர்களுடன் பழக விடுவதனால் அவருடைய அறிவு மிகப்பெரிய நுணுக்கமாக அறிவு வளரும் என்ற கருத்தை அவர் சொல்ல வருகிறார். அதேமாதிரி காகித ஊடகங்களில் காகித கப்படியில் அவர்களை போய் கரை ஏற சொல்லுகிறீர்களே, இதெல்லாம் சரியா? காகித கப்பலில் அவர்களை அமர்ந்து வைத்து அந்த ஆற்றங்கரையை விட்டால் சேர முடியுமா? அவர்கள் திரும்பவும் அந்த ஆற்றிலே முடிகிதானே போவார்கள். எனவே உண்மையான மனிதர்களுடன் பழகவிடுங்கள், அவர்கள் வாழ்க்கையினுடைய ஓடத்தை அழகாக கற்றுக் கொடுப்பார்கள் என்று சொல்கிறார். அவர்கள்தான் உண்மையான மனிதர்களோடு, தாத்தாவோடும் பாட்டியோடும் குடும்ப தலைவனோடும் பழகவிட்டால் அல்லது உற்றார் உறவினர்களெல்லாம் இன்றைய கதைகளை சொல்லிக் கொடுப்பார்கள் குழந்தைகளுக்கு. அவர்கள் செய்கையெல்லாம் பார்த்து இவர்கள் கற்றுக்கொள்ளுவார்கள் வாழ்க்கையை எவ்வாறு கடக்க வேண்டும் என்ற கருத்தை மறைமுகமாகவே சொல்லியிருக்கிறார். காகித ஊடகங்களை நம்பி இருப்பவர்களே, நீங்கள் எப்படி அக்கறை போய் சேர்வீர்கள்? இதோ இரவு பகல் என்ற ஏடுகள் உங்களுக்காக புரளுகின்றன, நீங்களோ அவற்றை படிப்பதில்லை என்று சொல்கிறார். ஒவ்வொரு இரவு பகலும் பல்வேறு தகவல்களை நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. தினம் ஒரு பொழுதும் நமக்கு ஒரு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருப்பது, அதை நாம் சரியாக கவனிப்பதில்லை என்றுதான் அந்த கருத்தை சொல்ல வருகிறார். இதோ உண்மையான உயிர்மை எழுத்துக்கள் உங்கள் முன் நடமாடுகின்றன. மனிதர்களை தான் சொல்லுகிறார், உண்மையான உயிர்மை எழுத்துக்களாக அவர்கள் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். தனியாக இருக்கின்ற எழுத்துக்களை ஏன் படிக்கிறீர்கள்? மனிதர்களை படியுங்கள். அதில் பல தத்துவார்த்த சிந்தனைகளும் பல தத்துவார்த்த கருத்துக்களும் மனிதர்களுடைய வாழ்வியலை பார்த்தாலே தெளிவாக புரிப்படும் புலம்படும் என்று சொல்கிறார். ஒவ்வொரு பூவும் பாடப்புத்தகமாக இருப்பதை நீங்கள் அறிவதில்லை. நீங்கள் நட்சத்திரங்களை படிக்க கற்றிருந்தால் உச்சரிக்க முடியாத எழுத்துக்களின் அதிகமான அர்த்தம் இருப்பதை அறிந்திருப்பீர்கள். உண்மைதானே, இது நட்சத்திரத்தை பற்றி நாம் அறிந்ததில்லை. அதை நாம் கற்றிருந்தால் இங்கே மனிதர்கள் எண்ணற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். நிறைய நமக்குள்ளே நம்முடனே நிறைய மனிதர்கள் நம்மை சுற்றியே நட்சத்திரம் போன்று நிறைய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்வியலை நாம் நுணுக்கமாக பார்த்திருந்தால் நமக்கு அவருடைய நிலைப்பாடுகள் என்ன என்று அர்த்தத்தை வெளிப்படுத்தும் என்ற கருத்தை தான் சொல்கிறார். நீங்கள் மின்னல் வாக்கியங்களை வாசிக்க முடிந்திருந்தால் ஒளியின் ரகசியத்தை அறிந்திருப்பீர்கள் என்று சொல்கிறார். இதுவும் மிகப்பெரிய உண்மை. நீங்கள் மின்னலின் வாக்கியங்களை வாசிக்க முடிந்திருந்தால் ஒளியின் ரகசியத்தை அறிந்திருப்பீர்கள். ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஒளியாக, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒளி தீபமாக, விளக்குமாக, இருளை நீக்குகின்ற விளக்குமாக, பொருளாதாரத்தை தூக்கி பிடிக்கின்ற விளக்காக இருந்து கொண்டிருக்கிறான். அந்த மின்னல் மலர்வது எப்பொழுது என்று சொன்னால் இடிமுடிக்கும் பொழுதும் அப்படி அவன் உழைத்த உழைப்பு தான் அப்படி மலர்ந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய ஒளியின் ரகசியம் அந்த உழைப்பினுடைய ரகசியமாக இருக்கிறது என்ற கருத்தை சொல்ல வருகிறார். உங்களுக்கு கண்ணீர் துளிகளை படிக்க தெரிந்திருந்தால் நீங்கள் மனிதனை சாரத்தை அறிந்திருப்பீர்கள். ஒவ்வொரு மனிதனும் கண்ணீரும் கம்பளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த மனிதனுடைய வாழ்வியலை நீங்கள் தெளிவாக தெரிந்திருந்தால் போராட்டமான வாழ்க்கையை குழந்தைகளுக்கு உணர்த்திருப்பீர்கள். அந்த குழந்தைகள் அதை யதார்த்தமாக பார்க்கின்ற பொழுதும் யதார்த்தமாக சிந்திக்கின்ற பொழுதும் அவர்கள் மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கும். மனிதன் மகிழ்ச்சியாக விழும் அந்த விதைகள் என்று கூற வருகிறார். எழுத்துக்களால் அல்ல, காயங்களால் கற்பதே கல்வி. கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனிடமும் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. மனிதர்களை சந்திப்பதும் அவர்களை பற்றி சிந்திப்பதும் தான் சிறந்த கல்வி. காயம் என்பதற்கு உடம்பு என்று பொருள்.
அதுதான் சிறந்த கல்வி என்று சொல்கிறார். எழுத்துக்களால் அல்ல காயங்களால் கற்பதே கல்வி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் புத்தகங்கள் விளக்குகளாக இருக்கின்றன. சூரியனை காண விளக்குகள் தேவைப்படவில்லை. ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்பத் தலைவன் அந்த வீட்டிற்கு மிகப்பெரிய விளக்காக இருக்கிறான். குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டு அந்த சுமந்து அவன் விளக்காக காட்சியிருக்கிறான். அவர்களை எல்லாம் படிக்க விடாமல் எங்கெங்கோ சென்று அந்த பிள்ளைகளை அடைத்து வைத்து டிவியிலும் தொலைக்காட்சியிலும் அதுக்கப்புறம் புத்தகத்தோடும் புழங்க விடுவது எந்த அளவுக்கு இது உண்மையானதாக இருக்கும்? முதல் அவனுடைய குடும்ப தலைவனையே, அவனுடைய தாய் தந்தையரையே, அவருடைய வாழ்க்கையை எடுத்து சொன்னால் கூட அது மிகப்பெரிய விளக்காக இருக்கும். எனவே சூரியனை காண்பதற்கு விளக்குகள் தேவைப்படுவதா? அது மாதிரி விளக்குக்கே விளக்கு தேவையா என்ற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்புகிறார். விளக்காக இருப்பது இந்த குடும்ப தலைவர்கள் தான் என்று நான் நினைக்கிறேன். எனவே அப்போது ஒவ்வொரு தாய் தந்தையும் அங்கு இருக்கின்ற பாட்டிமார்கள் தந்தைமார்களுடைய வாழ்வியலோடு இந்த குழந்தைகளுடைய வாழ்வியலும் புழங்க வேண்டும். மனிதர்களோடு பழகுகின்ற காலம் குழந்தைகளுக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு குழந்தைகளுடைய வாழ்வியல் வேறொரு பயணம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும், நாமும் மனிதரோடு பழகின்ற வாழ்வியலும் குறைந்து விட்டது என்ற ஆழமான கருத்தை தான் இந்த கவிதை புலப்பட்டிருக்கிறது. எனவே மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நல்லவற்றை சிந்திருப்போம். இந்த காணொளிக்கு ஆதரவு கொடுத்துன்ற வந்திருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும்